ஹே கைஸ், டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவி ஓப்பனிங் சீன் ஒன்று நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மார்வல், ஞாபகம் இருக்கா? அந்த சீன் அஃபிஷியல் போஸ்டர்லேயே இருக்குங்க, நம்ம யாருமே கவனிக்கல. மார்வல் ரிலீஸ் பண்ண அந்த அஃபிஷியல் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் உள்ள வாண்டா நிற்கிற மாதிரியும், சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மோடோ அந்த லிவிங் ட்ரைபுனலோட ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போய் கொள்றதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது. டாக்டர் சேஞ்சோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி போஸ்ட் கடி சீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த விசார்டு எல்லாரையும் வந்து மோடோ கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே நோக்கத்தோட வாண்டாவையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் போன இடத்துல இவர் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லீக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்ம மோடோ பார்த்தீங்கன்னா வாண்டாவை தேடி போகிறாரு. போகிற இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் வாண்டா மோடோவோட தலையை துண்டாக வெட்டி எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்தது. அந்த லீக் உண்மை தான் போல. ஸோ மோடோ தலையை துண்டாக வெட்டுறதுனால தான் அந்த சீனை மார்வல் கட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ இப்போ தான் தெரியுது நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற மோடோ எங்கே போனார், ஏன் அவரை காட்டவே இல்லை அப்படிங்கிறது. நானும் என்னமோ இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் தலைவர் டாக்டர் சேஞ்சுக்கு முன்னாடியே வாண்டா கிட்டே போய் ஊக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்தை எத்தனை பேர் இந்த போஸ்டரில் நோட் பண்ணிங்க? நான் நோட் பண்ணலைங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. இந்த போஸ்டரை என்னோட நிறைய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இப்போ தான் நானே நோட் பண்ணுறேன்.